இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பக்க எண் 45ல் இயல் 3 அப்படிங்கிற பாடத்தில் உள்ள இயற்கை அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயற்கை அப்படிங்கிற தலைப்பில் என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா கடல் அப்படிங்கிற ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடலை நம்ம முதல்ல பாடலாம். எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அல்லும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே, பொங்கு திரைகளோ கடலே, அவை புரவி நிறைதாமோ கடலே, எங்கும் உனதொளியோ கடலே, அன்றி இடியின் முழக்கமோ கடலே, மலையை வயிற்றடக்கம் கடலே, என்னில் மகர மீன் உலவும் கடலே, விளைகொள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் புதவும் கடலே, மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வழுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வல்லார் கடலே. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடல். இந்த பாடலை எழுதின கவிஞரோட பெயர் கவிமணி தேசிக விநாயகனார். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். இவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இவருடைய பாடல்கள் மிக இனிமையானவ இருந்திருக்கு. அதே மாதிரி நிறைய கருத்துக்களையும் கூறுகின்ற பாடலாக இருந்துச்சு. அதனால இவரை கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இல்லைனா கவிமணினும் சொல்லுவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடல் குழந்தை பாடல் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வர்ற முதல் பாடல். அதுதான் உங்களுக்கு கடல் அப்படிங்கிற தலைப்பில் பாடலாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். இதில் பாருங்க, எல்லை அறியாய் பெருங்கடலே, எல்லைன்னா எல்லைகளே இல்லாத, எல்லை அறியாய்னா எல்லைகளே இல்லாத பரந்து விரிந்த பெருங்கடலைனா பெரிய கடலே, எல்லைகளே இல்லாத பரந்து விரிந்த பெரிய கடலே, நீதான் இரவும் உறங்காயோ, நீ இரவு நேரத்தில் உறங்கவே மாட்டாயா? அடுத்ததா பாருங்க, அல்லும் பகலும் அலைக்கடலே, எந்த நேரத்திலையும் இரவுனாலும் சரிதான் பகல்னாலும் சரிதான் எல்லா நேரத்திலையும் அலைக்கடலைனா அலைகளை குடிக்கின்ற கடலே, உனக்கு அலுப்பும் இல்லையோ கருங்கடலே, உனக்கு அலுப்புன்னா களைப்பு, உனக்கு களைப்பே இல்லையோ, இல்லையோனா இல்லையோ கருங்கடலே. இதுதான் இந்த முதல் பகுதியோடைய அர்த்தம். இதை நான் திரும்பவும் சொல்றேன், எல்லைகள் இல்லாமல் பறந்து விரிகின்ற பெரிய கடலே, நீ இரவு நேரத்தில் உறங்க மாட்டாயா கடலே, அல்லும் பகலும் அலைகளை உருவாக்குகின்ற கடலே, உனக்கு களைப்பே இல்லையா கருங்கடலே. இதுதான் இந்த முதல் பகுதியோடைய அர்த்தம். இப்போ ரெண்டாவது பகுதி போகலாம். பொங்கு திரைகளோ கடலே அப்படின்னா இந்த இடத்துல பொங்குன்னா பொங்குகின்ற, திரைனா அலைகள்னு அர்த்தம். அதாவது நிறைய அலைகள் பொங்கி பொங்கி வருகின்ற கடலே, நிறைய அலைகள் வருகின்ற கடலே. இதில் முக்கியமான வார்த்தை திரை, திரைனா அலை. அடுத்து அவை புரவி நிறைதாமோ, புரவினா குதிரை, நிறைனா அணிவகுத்து வருதல். இதை எப்படி சொல்லலாம்னா, அலைகள் பொங்கி பொங்கி வருகின்ற கடலே, அதை பார்க்கறதுக்கு குதிரை அணிவகுத்து வர்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாருங்க, எங்கும் உனதொளியோ கடலே, கடல்ல போய் நின்னா எங்க பார்த்தாலும் உன்னுடைய ஒளி தான் எங்களுக்கு ஒலிக்குது, அன்றி இடியின் முழக்கமோ கடலே, அது பார்க்கறதுக்கு எங்களுக்கு இடியின் ஓசையா அல்லது கடலின் ஓசையா அப்படின்னு பிரித்து அறிய முடியாத அளவுக்கு ஒளியை தருகின்ற கடலே, எங்களால் கண்டுபிடிக்க முடியாது உனதொளியா இடியின் முழக்கமா அந்த அளவுக்கு ஒளியை தருகின்ற கடலே. அதுதான் இந்த ரெண்டாவது பகுதியுடைய அர்த்தம். அடுத்ததா மலையை வயிற்றடக்கம் கடலே, மலையையும் உன்னுடைய அகன்ற பரப்புல நீ அடக்கி உள்ளாய், உன்னுடைய இந்த இடத்துல கடலையே வயிறு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உன்னுடைய வயிற்றில் மலையை கூட நீ அடக்கி வைத்துள்ளாய். அடுத்ததா எண்ணில் மகர மீன் உளவும் கடலே, எண்ணில்னா எண்ண முடியாத, எண்ணில்னா எண்ணில் அடங்கா,
அல்லது எண்ண முடியாதன்னு அர்த்தம். எண்ண முடியாத மகர மீன், மகரமின்னா மீன்கள். உழவும் கடலே, நிறைய எண்ணிலடங்காத மீன்கள் உழவுகின்ற கடலே. அடுத்ததாக பாருங்க, விலைக்கோள் முத்தளிக்கும் கடலே. விலைக்கோள்னா விலை மதிப்பு இல்லாத முத்துக்களை அளிக்கின்ற கடலே. முத்துக்களை எல்லாரும் வாங்குவாங்க இல்லையா, அந்த விலை மதிப்பில்லாத முத்துக்களை எங்களுக்கு கொடுக்கின்ற கடலே. அடுத்ததாக பாருங்க, சிப்பி விளையாடற் உதவும் கடலே. நாங்கள் சிப்பியோட விளையாடுறதற்கு எங்களுக்கு உதவி செய்கின்ற கடலே. இதுதான் இந்த பகுதியோட அர்த்தம். அடுத்ததான், மழைக்கு மூலமும் நீ கடலே. இந்த உலகத்தில் மழை வருவதற்கு காரணம், மூலம்னா காரணம், காரணம் நீதான் கடலே. அதை வாங்கி வைப்பதும் நீதான் கடலே. அந்த மழை நீரை திரும்ப என்ன பண்ணுற, நீயே வாங்கி வச்சுக்கிற. அந்த வாங்கி வைக்கிறதும் நீதான், கொடுக்கறதும் நீதான். வலுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வளர் கடலே. அதாவது இத்தகைய மகிமைனா பெருமை, இத்தகைய பெருமையெல்லாம் கொண்ட கடலே, உன்னை பற்றி யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பெருமைகள் உன்கிட்ட இருக்கு, அதை யாராலையும் சொல்ல முடியாது, சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு கவிஞர் கடலை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் திரும்பவும் இந்த பாடலை வாசிக்கலாம். எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே. அல்லும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே. எங்கும் உணதொளியோ கடலே, அன்று இடியின் முழக்கமோ கடலே. மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுளவும் கடலே. விலைக்குள் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் குதவும் கடலே. மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே. வலுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வளார் கடலே. கவிஞர் தேசிக விநாயகனார். இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. இப்போ அலுப்புனா என்ன அர்த்தம், களைப்பு, நான் ஏற்கனவே சொன்னேன். மகரம், மகரம்னா மீன். மகிமேனா பெருமை. புறவினா குதிரை. திரைகள்னா அலைகள். இந்த பொருள்களை நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு இந்த பாடலுடைய பொருளை கொடுத்துருக்காங்க, இதை நாம் வாசிக்கலாம். எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது, எப்போதும் அலைகளை வீசி ஒழித்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு ஓய்வு என்பதே இல்லை. பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன. எங்கும் ஒழிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்ததா, இல்லை இடியோசையால் எழுந்ததா என்று எங்களுக்கு ஐயம் எழுகிறது. உன்னுள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடக்கிறது. எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கும் உதவுகிறாய். இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய். அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய். ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நூல் குறிப்பு, இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்றப்பெற்றார். நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதல் பாடலாக அமைந்துள்ளது. இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் இதை நான் உங்களுக்காக ரீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாடலை நல்லா படித்து எழுதி பார்க்கணும்.